சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, ஹெட்லைன்ஸ் டிவியில் சனி பயிற்சி விழா நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சனி பகவான் தனுசு ராசி உத்திராடம் ஒன்னாம் பாதத்திலிருந்து மகர ராசி உத்திராடம் இரண்டாம் பாதத்திற்கு பயிற்சி ஆகிறார். சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்பதை போல அந்த மிகப்பெரிய கிரகமான அந்த சனி பகவான் எந்தெந்த ராசியில் எந்தெந்த நட்சத்திரத்திற்கு உயர்வை தரப்போகிறார், சில பாதகங்களை தரப்போகிறார் என்பதை நமக்கு பலன்கள் பரிகாரங்களாக நமக்கு விளக்க இருக்கிறார் திரு ஜோஷியர் தாம்பரம் ஈசனேசன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, மக்களுக்கு சில நல்ல பரிகாரங்களையும் பலன்களையும் சொல்ல இருக்கிறார். அவரோடு வாருங்கள், நாம் பேசுவோம். வணக்கம் திரு ஈசனேசன் அவர்களே. சனி பகவானின் இந்த 12 ராசிகள் இருக்கிறது அல்லவா, மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம், இந்த ஒவ்வொரு ராசிகளுக்கும் பலன்களை சொல்ல இருக்கிறார். பொதுவாக சனி பகவான் அவர் எப்படி காரத்துவம் என்னென்ன செய்வார் என்பதை விளக்குங்கள். நிச்சயமாக எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகாசமே சுந்தரேச பெருமானுடைய திருவடிகளை வணங்கி, எல்லாம் வல்ல விநாயக பெருமானுடைய மலரடிகளையும் என்னுடைய குருநாதரையும் என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து அருள் செய்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர் அனைவருக்கும் முதல் என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க கேட்டதை போல ஆதித்யாதி நவகிரகங்களை மிகவும் வலிமையான கிரகம் சனி கிரகம். வருஷத்துல எத்தனை பெயர்ச்சிகள் வந்தாலும், குரு பெயர்ச்சி ராகுகேது பெயர்ச்சி இப்படி எத்தனை பெயர்ச்சிகள் வந்தாலுமே கூட இந்த சனி பெயர்ச்சி அப்படின்னு சொல்கின்ற பொழுது மக்களுக்கு தேவையில்லாத மனசுல ஒரு அச்சம் அது தேவையில்லாத ஒரு பயம் ஏற்படுது. இந்த சனி பெயர்ச்சியால நம்ம இந்த ராசிக்கு எப்படி இருக்கும், எங்களோட ராசிக்கு எப்படி இருக்கும், கணவனுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், குடும்பம் எப்படி இருக்கும், வறுமை நீங்குமா, அந்த மாதிரி நிறைய கேள்விகள் நமக்கு இயற்கையாகவே தோன்றுகிறது. திருநள்ளாறு சனி பெயர்ச்சி என்று சொல்லக்கூடிய வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் இன்றைய தினம் அதிகாலை 5:22 பெயர்ச்சி ஆகிறார். இப்போ இதிலே ஒரு பெரிய கன்ஃபியூஷன், 2020 நமக்கு ஏன் இந்த மாதிரி மறக்க முடியாத நிறைய குழப்பங்கள் நிறைந்த ஆண்டாக அமைந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அது முதல் காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த சனி பகவானால் வந்த குழப்பம்தான். சனி பகவான் பெயர்ச்சி ஆயிட்டார் ஆனா ஆகல அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இருந்தது. திருக்கணித பிரகாரம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஆயிட்டாலுமே கூட இப்பொழுதுதான் வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் சனி பகவான் பெயர்ச்சி அடைகிறார். ஸோ இந்த ஒன் இயர் லாஸ்ட் ஒன் இயர் நமக்கு எந்தெந்த கொரோனா போன்ற பல குழப்பங்கள் ஏற்படுவதற்கு இந்த கிரகம் தான் காரணமாக அமைந்தது. சரி, ஓகே, இப்போ நம்ம சனி பெயர்ச்சிக்கு வந்திருக்கிறோம். 12 ராசிகளுக்கும் எப்படி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நாம பார்த்துருவோம். அதே போல இந்த இன்றைய தினம் நம்முடைய ஆலயத்தில் உங்கள் வாராகி ஈசனேசன் சார்பாக 12 ராசிகளுக்குமான சனி பெயர்ச்சி பரிகார பிராயச்சித்த பூஜை மற்றும் சங்கல்பம் பரிகார ஹோமம் நடைபெற இருக்கின்றது. இதை தொடங்குவதற்கு முன்னதாக அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசியை பொறுத்தவரையிலே இதனால் வரலாம் உங்களுக்கு அஷ்டம சனி இருந்தது, அஷ்டம சனி விலகி இப்போ மேஷராசிக்கு சொன்னதா உங்களுக்கு 9 இடத்திற்கு பாக்கியஸ்தானத்துக்கு சனி பகவான் வந்திருக்கிறார். அதோடு மட்டும் இல்லாமல் உங்க ராசியில ராகு பகவான் இருக்கிறார். ஸோ கொஞ்சம் டஃப்பான டைம் தான், ஆனாலுமே நீங்க கவலை கொள்ள வேண்டாம். காரணம் என்னன்னாக்கா, உங்களுக்கு 1:9 திரிகோண தொடர்பாக குருவும் சனியும் சேர்ந்து ராகுவை டச் பண்றாங்க. ஸோ இந்த பீரியட் வந்து கொஞ்சம் நல்ல வெல் அண்ட் குட்டான பீரியடா இருக்கும். நிச்சயமாக இந்த சனி பெயர்ச்சி ரிஷபராசிக்கு அஷ்டம சனியில இருந்த ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் விலகி, சார் சொன்னதை போல திருமண தடையாகட்டும் குழந்தை பாக்கியமாகட்டும் வியாபாரம் வேலை வாய்ப்பு போன்ற விஷயங்கள் கூட இருந்து வந்த தடைகள் விலகும். ரிஷபராசிக்கு நிச்சயமா 9 இருக்கக்கூடிய சனி குரு இவர்கள் இருவரும் நன்மையை செய்வார்கள். ரிஷபராசி என்பர்கள் சங்கல்பம் செய்து கொள்வதற்காக உங்கள் கோத்திரம், உங்கள் பெயர், உங்கள் ராசி, உங்கள் நட்சத்திரத்தை உங்கள் மனதிற்குள்ளாகவே சொல்லி என்னென்ன வேண்டுதல்கள் இருக்கோ அதையும் மனதிற்குள் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள். அடுத்தது சுக்கிரன் ரிஷபராசி என்பர்கள்
துலாம் ராசி அன்பர்கள், ரிஷப ராசி மற்றும் துலாம் ராசி அன்பர்கள், நிச்சயமா இந்த இரண்டு ராசிகள் அன்பர்களுக்குமே நிச்சயமா பிரார்த்தனை வேணும். ஒரு பக்கம் ராகு இருக்கிறார் ரிஷபத்துல, அதோடு மட்டுமல்லாது உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் முன்னதே சொன்னதை போல சனி குருவும் இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா துலாம் ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். இப்ப ரெண்டு பன்னெண்டா ராகு கேது உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ துலாம் ராசி என்பர்கள், ரிஷப ராசி என்பர்கள், பண வரவு, பண தட்டுப்பாடு, கொடுத்த பணம் திரும்பாம இருக்கிறது, உங்க பணம் எங்கேயா போய் மாட்டிக்கிறது, பையன் ஆம்பளை பசங்களுக்கு கல்யாணமாகாம இருக்கிறது, என் பையனுக்கு 27 வயசாது 29 வயசாது, ஆண்களுக்கான திருமண தடை நீங்குவதற்காக சுக்கர பகவான பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதே போல குழந்தை பாக்கியம், அதுதான் சுக்லம்னு சொல்லுவாங்க, அந்த அணுக்கள் அவருடைய அனுகிரகம் இருந்து அந்த அணுக்கள குரோத் இருந்தாதான் அந்த குழந்தையா மாறும். தினந்தோறும் எத்தனையோ ஆண் பெண் வந்து ஒன்னா சேர்றாங்க, ஒன்னு சேர்றதெல்லாம் குழந்தையா மாறுறதில்ல. இறைவனுடைய அனுகிரகம் எது இருக்கோ அது மட்டும்தான் சில இடத்துல தேவையில்லாம உருவாயிடும், சில இடத்துல காத்துன்னு இருப்பாங்க உருவாகாது. அப்ப இது என்ன காரணம்னா சுக்கரன் தான் காரணம். அப்ப குழந்தை பாக்கியம், ஆண்களுக்கான திருமணம், பண வரவு, கடன் பிரச்சனை, இந்த நாலு விஷயத்துக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. துலாம் ராசி ரிஷப ராசி அன்பர்கள் சுக்ராய நமஹ. ஓம் பிரபசுக்ராய பானவே பரதம் அபியம் ஜதிம் யாக்னதே சுபூதம் யோதேவ்யானி மாசிராணி சுமஹவஸ்ரபம் நக்யத்யா பரஞ்சன ஜரசாபத வேபதே இந்திரம் வோ விஷ்பதஸ்பரி ஹவாமஹே ஜனேனேவ்யா அஸ்மாதமஸ்து கேவலாம். ஓம் ஹிமகுந்தமணாலாபம் தைத்யானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரவக்தாரம் பார்கவம் பிரணமாம் யகம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனஸ்தாதி மகிம் தன்ன சுக்ர பிரஜோதயாதே சுக்ரமூர்த்தயே நம. சுக்ராய நம சொல்லுங்க, சுக்ராய நம, பகவதே சுக்ராய நம, சுக்ராய நம, அதிபதியே மகாலட்சுமி நம, இந்திரன் இந்திராணியை நம, சுக்ராய நம. Thank you.
சமுத்திர ஆப், நம்பர் ஒன் தமிழ் வீடியோ ஆப், ஆன்மீகம், தினசரி ராசி பலன், மாதாந்திர பலன், கிரக பயிற்சி பலன்கள், செய்தி, கல்வி, சினிமா, மருத்துவம், அழகு குறிப்புகள், அரசியல், தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. சமுத்திர ஆப்.